வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, இருக்கும் தருவாயில் துரியோதனனோ, அடே கிருஷ்ணா, எத்தனை சூழ்ச்சி, வஞ்சகனடா நீ என்று குதிக்க, அதற்கு கிருஷ்ணரின் பதில். துரியோதனன் கேட்க நினைத்த கேள்விகள் அவனுடைய மனதில் வரிசையாக அணிவகிக்க தொடங்கின. எப்பொழுதும் நல்லவரை விட வல்லவர் எழுச்சி மிக்கவர், வல்லவரிலும் அல்லோர் எழுச்சி மிக்கவராவார். காரணம் இரண்டுதான், ஒன்று பேராசை, இன்னொன்று பொறாமை. இந்த இரண்டில் பேராசை எல்லா குறுக்கு வழிகளிலும் பயணிக்க தூண்டும், பொறாமையோ எதையும் செய்ய வைக்கும். இந்த இரண்டின் வடிவமே துரியோதனன். அவனோ எப்படி வேண்டுமானாலும் இருப்பான். ஆனால் இவனை சுற்றி இருப்பவர்கள் மட்டும் எந்த காரணம் கொண்டும் இவனை போல இருக்கக்கூடாது. அவர்கள் தர்மம், நியாயம், நன்றியுணர்வு மிக்கவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவ்வளவுதான், இவனும் தர்ம நியாயப்படி நடப்பவன் போல கருதி கொண்டு பேச தொடங்கி விடுவான். இப்பொழுதும் அது போலதான் பேசினான். அடே கிருஷ்ணா, நடந்ததற்கு பெயர் யுத்தமா? ஏ மாயாவி, உன்னுடைய நெஞ்சில் கை வைத்து சொல், நீ மட்டும் இல்லாமல் போயிருந்தால் பாண்டவர்கள் முதல் நாளே அழிந்திருப்பார்கள் தானே? எத்தனை சூழ்ச்சி, எத்தனை வஞ்சகம், அவ்வளவும் உன்னால் தானே. பிதாமகரை கொல்ல அவரிடமே வழி கேட்டீர்களே, என்ன கொடுமை! துரோணரை பொய் சொல்லி அல்லவா அழித்தீர்கள், என்ன ஒரு வஞ்சகம்! கர்ணனிடம் பிச்சை கேட்டு அவன் கொடுக்கும் குணத்தை வைத்தே கொன்றது வீரமா கிருஷ்ணா? எல்லாவற்றிற்கும் உச்சம் ஜெயத்ரதனுக்காக சூரியனையே நீ மறைத்த செயல். எல்லாம் உன்னால், உன் ஒருவனால் தான். இதற்கு பெயரா வெற்றி? போர்க்களத்தில் நீங்கள் காட்டியதற்கு பெயர் வீரமா? வெடித்தான் துரியோதனன். சொல்கிறேன் துரியோதனா, உன்னிடம் இன்னும் கேள்விகள் பாக்கி உள்ளதா என கேட்டார் கிருஷ்ணர். அது நிறையவே இருக்கிறது. உன் அண்ணன் பலராமனுக்கு இருக்கும் புத்தி உனக்கே இல்லை. பங்காளிகளுக்குள் சண்டை, இருவரும் நமக்கு சமமானவர்கள். ஆகையால் ஒரு பக்கம் நிற்பது தவறென்று ஒதுங்கி சென்ற உன்னண்ணன் நீதிமானா, இல்லை நீ நீதிமானா? இது போல கேட்க நிறைய கேள்விகள் இருக்கத்தான் செய்கின்றன மாயாவியே. அருமை அருமை, ஒருவேளை இந்த கேள்விகளை எல்லாம் கேட்காமல் நீ இருக்க நேரிட்டால் என்னை நீ ஆவி வடிவில் வந்து கூட ஆட்கொள்ள முயலலாம். அதற்கு உயிரை கையில் பிடித்தபடி நீ கேட்பதை வரவேற்கிறேன் என்றார் கிருஷ்ணர். பெரிய நியாயங்களும் தர்மங்களும் இருப்பது போன்ற உன்னுடைய கேள்விகள் உண்மையில் ஒதிய மரத்தண்டு போல உறுதி இல்லாதவையே. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அநீதியின் வடிவம் நீ. சிறு வயதிலேயே பீமனை மடிவில் கொல்ல துணிந்தாய். பாண்டவர்களுக்கோ ஒரு அரக்கு மாளிகை கட்டி அதில் தீயை வைத்து அவர்களை அழிக்கவும் முயன்றாய். அத்தோடு விட்டிருந்தால் கூட பரவாயில்லை. சூதாட அழைத்து மாய சகுனியின் துணை கொண்டு கட்டிய மனைவியை கூட அடகு வைக்க செய்து உன்னுடைய பங்காளிகளை பதைபதைக்க செய்தவனும் நீ. உன்னுடைய செயல்களின் உச்சம் எது தெரியுமா? அக்னி புஷ்பமான திரௌபதியை துகிலுரிய சொன்னதுதான். கொடுமைக்கெல்லாம் கொடுமை, இதில் எதையும் துணிந்து முன்னின்று நீ செய்யவில்லை. சகுனி, கர்ணன், துச்சாதனன் என்று எப்பொழுதும் உன்னுடைய சகாக்களை கொண்டே செய்தாய். இந்த போரில் கூட எல்லோரையும் முன்னிறுத்து நீ பின்னால் தான் நின்றாய். ஆனால் மாவீரன் போல பேசுவதில் மட்டும் உன்னிடம் குறையவில்லை. என்னையோ உன்னவையில் பாதாளத்தில் விழச் செய்து கொல்ல பார்த்தாயே, அதற்கு பேர் என்ன துரியோதனா? யுத்தம் வேண்டாம் என்று தலையில் அடித்துக் கொண்டேனே கேட்டாயா? என்னிடமே வந்து என்னுடைய படைகளை வெக்கமின்றி கேட்டு வாங்கினாயே, அதைவிடவா வெக்கக்கேடான நிகழ்வுகள் இந்த 18 நாட்களில் நடந்தது? பச்சிலம் பாலகனான அபிமன்யு அவனை நிராயுத பாணியாக்கி சுற்றி நின்று கொண்டு கொன்றபொழுது எங்கே போயிற்று உன்னுடைய யுத்த தர்மம்? நீ எதை செய்தாலும் அதற்கு பெயர் நியதி, பிறர் அதை செய்தால் அதற்கு பெயர் அநீதியா? சபாஷ் துரியோதனா, சபாஷ். தாயின் கருணையாலும் பதிவிரதா பலத்தாலும் உன்னுடைய மேனியில் பிறப்புற்று சார்ந்த பாகங்கள் நீங்களாக சகலத்தையும் அழியா தன்மை மிக்கதாக ஆக்கிக் கொண்ட நீ உன் போலவே அதே வரம் கொண்டவனோடு அல்லவா போரிட்டிருக்க வேண்டும்? நன்றாக கேட்டுக்கொள், ஒரு இரும்பை இன்னொரு இரும்பால் மட்டுமே சந்திக்க இயலும். அதுபோலதான் துரோகம், சூழ்ச்சி, வஞ்சனை, சதி, சுயநலம் என்ற பஞ்சபூத கலவையான உன்னை அதே துரோகம், சூழ்ச்சி, வஞ்சனை, சதி, சுயநலத்தால் எதிர்கொண்டதே சரி. இந்த சூழ்ச்சியை கூட பாண்டவர்களோ என் பொருட்டே செய்தனர். எல்லாவற்றையும் எனக்கே அர்ப்பணித்தனர். ஆகையால் அவர்கள் பாவிகள் ஆகார். என்னை சரண் புகுந்தவர்களுக்காக ஒரு கர்ம வீரனாக செயல்பட்டதால் நானும் பாவியாக மாட்டேன் துரியோதனா. என்னுடைய சகோதரனோ ஒதுங்கி சென்றதை நடுநிலை என்றாய். ஆம், அது அவருக்கு நடுநிலை. என்னுடைய நடுநிலையை என்னுடைய படைகளை உனக்கு அளித்த பொழுதே நிரூபித்து விட்டேன்.
பேராசையும் பொறாமையும் உன்னுடைய இரண்டு காதுகளுக்கு கூட இருப்பதால்தான் அது எவர் சொல்லும் நல்லதையும் கேட்காது. பாண்டவரோ நான் சொன்னதை கேட்க தவறியதே இல்லை. கேட்ட நல்லவர்கள் வென்றனர், கேட்காத கெட்டவர்கள் தோற்றனர். ஒரே ஒரு கொம்பெழுத்து ஒட்டுமொத்த ஞானத்துக்கும் பதிலாக விளங்குவதை எண்ணி பார்க்கிறேன். அந்த எழுத்தை கவனி. இந்த இரு சுழி கொம்பு இரண்டு காதுகள் கேட்பதை உணர்த்துகிறது. ஒரு சுழியோ காதை அடைத்து கொண்டதை உணர்த்துகிறது. எழுத்திலும் மறைப்பொருளோடு திகழும் மொழியை எண்ணி மகிழ்கிறேன். இனியாவது சரியாக சிந்தித்து தவறுகளுக்கு வருந்து மெய்வருத்த சிறந்த கூலியை நிச்சயமாக தரும். கிருஷ்ணரின் விளக்கமோ துரியோதனனை அப்படியே கட்டி போட்டது. ஆனாலும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க அவனுக்கு காலன் அனுமதிக்கவில்லை. அவன் உயிரும் பிரிந்து சென்றது. மறுபுறம் கிருஷ்ணரால் சபிக்கப்பட்ட அஸ்வத்தாமனும் காடு நோக்கி சென்று ஒரு குரூபியாக வாழத் தொடங்கினான். இன்னொரு புறத்தில் வியாசரும் திருதராஷனும் காந்தாரியை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி பாண்டவர்களை ஏற்று அவர் வசம் ஆட்சியை ஒப்படைத்து ஆசியளிக்கும்படி கூறினர். வியாசர் கூறியபடி நடப்பதை தவிர திருதராஷனுக்கோ வேறு வழியில்லை. ஆனால் புத்திர சோகம் அத்தனை சுலபமல்ல. அதனை செய்ய விடவில்லை. திருதராஷனுக்கு பீமனும் காந்தாரிக்கு கிருஷ்ணனுமே கொடிய எதிரிகளாக தென்பட்டனர். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா துரியோதனன் கேட்ட கேள்விக்கு சிறப்பான பதில் என்னவென்று? மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.